ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் த்ரீல சப்டிவிஷன் த்ரீ அண்ட் ஃபோர். இது வந்து ஃபோர்த்து கொஸ்டின். சுருக்குக சுருக்குக அப்படிங்கிறப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த வகுத்தல் குறி என்னவாக மாறும், பெருக்கல் அப்படின்னு மாறும். இது வந்து நம்ம தலைகளை எழுதணும், ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஆறு. இது வந்து ஆசிட்டிஸ் அப்படியே எழுதணும். இதில் வந்து எந்த சேஞ்சும் மாற்றக்கூடாது, இதை வந்து நம்ம மாற்றக்கூடாது. இதை மட்டும் நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதணும். இப்போ இது இதில் இதை மட்டும் நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு பை நாலு ஒய், இந்த டுவெல் ஒய் ஸ்கொயர்டு அப்படியே இருக்கும். இதில் பெருக்குனா மைனஸ் ஆறு, கூட்டுனா மைனஸ் ஒன்று. அப்போது மூணு ரெண்டு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நடுவில் உள்ள இந்த குறி எடுத்து பெரிய நம்பர் எதுன்னு பார்த்துட்டு அதுக்கு போடணும். ஸோ பெரிய நம்பர் மூணு, இதுக்கு பக்கத்தில் இந்த குறி எடுத்து இந்த இடத்துல போடு. அடுத்து என்ன சொல்லணும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். என்ன சொல்லணும், இந்த மைனஸி இந்த மைனஸி சேர்த்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ செக் பண்ணி பார்த்துக்க, எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு. ஒரு முறை செக் பண்ணிக்க, மைனஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று, இந்த இடத்துல எதுவுமே இல்லாட்டி என்ன இருக்குன்னு அர்த்தம், ஒன் மைனஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது ரெண்டையும் பெருக்குனா மைனஸ் ஆறு. இப்போ எது கேன்சல் பண்ணால், எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ கேன்சல். இது ஒரு முறை, இது த்ரீ டைம். இது இது கேன்சல் ஆனால் ஒரு ஒய் இருக்கும். அப்போ டோட்டலாக மேலே வந்து மூணு ஒய், கீழே எக்ஸ் மைனஸ் மூணு. ஸோ இந்த இடத்துல ஆன்சர் வருது. ஸோ இது வந்து கரெக்டு, திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து சப்டிவிஷன் ஃபோரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது பெரிய சம் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த டுவெல்த் கொஸ்டின், டுவெல் டி ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி டூ டி. இதில் கூட டூவை பொதுவாக எடுத்துக்கலாம். டூவை பொதுவாக எடுத்துட்டிங்கன்னா மேலே இங்கே என்ன வரும், இங்கே டூ இன்ட்டு சிக்ஸ், டூ இன்ட்டு லெவன், டூ இன்ட்டு ஃபோர். ஸோ இந்த டூ எல்லாத்தையும் என்ன பண்ணணும், வெளியில் எடுத்துடுறோம். இப்போ மிச்சம் என்ன இருக்கும், சிக்ஸ் டி ஸ்கொயர் தென் மைனஸ் லெவன் டி தென் ப்ளஸ் நாலு தென் டிவைட், இந்த இடத்துல என்ன இருக்கும் த்ரீ டி தென் இன்ட்டு. இதை வந்து ரெசிப்ரோக்கில் எழுதணும். ரெசிப்ரோக்கில் எழுதுனா இதில் கூட டூ டீயை பொதுவாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்கும், ஒரு டி இருக்கும். டூ டி ஸ்கொயரில் டீயை பொதுவாக எடுத்தீங்கன்னா உள்ளே ஒரு டி தென் ப்ளஸ் நாலில் ரெண்டு எடுத்துட்டோம், மிச்சம் ரெண்டு டீயும் எடுத்துட்டோம். ஸோ இது செக் பண்ணி பார்த்துக்க, டூ டி இன்ட்டு டி டூ டி ஸ்கொயர், டூ டி இன்ட்டு டூ ரெண்டு நாலு நாலு டி. சரி, அடுத்தது கீழே த்ரீ டி ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு டி மைனஸ் எட்டு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்தணும் அப்படின்னா ஆறையும் நாலையும் பெருக்கிக்க. இந்த ஆன்சர் நமக்கு வரணும் ஆன்சர். ஸோ இது இது பெருக்கணும் என்ன வரும், இருபத்தி நாலு தென் மைனஸ் பதினொன்று. கரெக்டாக ஆறு நாள் இருபத்தி நாலு மைனஸ் பதினொன்று. அப்போ எது எது வரும், ஆறு ரெண்டு எடுத்தால் சரியா, அது எடுத்தோம்னா மைனஸ் பதினொன்று வராது இல்லையா. ஸோ ஆறு நாலு, ஆறு எப்படி பிரிக்கலாம், மூ ரெண்டு ஆறு ரெண்டு நாலு வந்து ரெண்டு ரெண்டு நாலு. அப்போ எந்த ஜோடி எடுத்தால் பொருத்தமாக இருக்கும், ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு, அப்புறம் இந்த மூணு, இப்படி எடுத்தால் பொருத்தமாக இருக்கும். ஸோ மூணு எட்டு எடுத்தினா பொருத்தமாக இருக்கும். அப்போது எப்போவுமே பெரிய நம்பர் ஃபஸ்ட் எழுதிக்க, சின்ன நம்பரை செகண்ட் எழுதிக்க, இந்த நடுவில் உள்ள குறியை பெரிய எண்ணிற்கு போடு. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். இப்போ நம்ம இந்த இடத்துல டி ஸ்கொயருக்கு பக்கத்தில் என்ன கெழு வருதோ அதை எடுத்து கண்டிப்பாக கீழே இந்த மாதிரி போட்டுக்க, பக்கத்தில் வேணால் இந்த டி வந்து போட்டுக்க. இது எத்தனை முறை டூ டேபிள் எடுத்தா, மூணு இது நாலு. இது டூ டேபிள் எடுக்க, த்ரீ டேபிள் எடுத்தீங்கன்னா ஒன்று, இது வந்து ரெண்டு அப்படின்னு வரும்.
ஸோ டூ ப்ராக்கெட் கீழே என்ன இருக்குது மூணு டி மேலே நாலு. இந்த மைனஸை கவனமாக வச்சுக்கணும், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த மைனஸ் வந்து நீ கவனமாக பார்த்துக்கணும். தென் ரெண்டு டி மைனஸ் ஒன்று எடுத்து எழுதுகிறப்போ அந்த மைனஸை விட்டுட்டேன் அப்படின்னா கொஞ்சம் சம் ஃபுல்லாகவே தப்பாயிடும். பை இந்த த்ரீ ஆசிட்டிஸ் அப்படி எழுதிக்க. தென் டூ டி டி ப்ளஸ் டூ பை இதுவும் அப்படி தான் பெருக்கணும். எனக்கு என்ன வரணும் மைனஸ் இருபத்தி நாலு. அடுத்தது இங்கே வந்து கூட்டினா ப்ளஸ் ரெண்டு, இங்கே வந்து ப்ளஸ் ரெண்டு, இங்கே மைனஸ் இருபத்தி நாலு. இங்கே எப்படி மைனஸ் இருக்குது இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. இப்போது இதையும் அப்படி தான் ஆறு நாள் இருபத்தி நாலா. இதை வந்து எப்படி எடுக்கலாம் மூணு ரெண்டு ஆறு, இதை வந்து ரெண்டு ரெண்டு நாலு, நமக்கு ரெண்டு வேணும் இல்லையா. ஸோ இங்கே ஆறு இங்கே நாலு அப்படின்னு எடுத்துக்கேன். அப்போ நடுவில் உள்ள குறியை என்ன சொல்லியிருக்கிற எந்த எண்ணுக்கு போடணும் பெரிய நம்பருக்கு போடு. பெரிய நம்பர் இதே இது. அப்போ இங்கே ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இந்த டி ஸ்கொயர் பக்கத்தில் என்ன கெழு என்ன நம்பர் இருக்கோ அதை இங்கே போட்டு இந்த இடத்துல த்ரீ டி இங்கேயும் த்ரீ டி அப்படின்னு போட்டு இதை கேன்சல் பண்ணு. ஒரு முறை இது ரெண்டு முறை. இப்போ இதை எடுத்து எழுதினீங்கன்னா இங்கே என்ன வரும் டி ப்ளஸ் ரெண்டு தென் த்ரீ டி மைனஸ் நாலு. டி ப்ளஸ் ரெண்டு டி ப்ளஸ் ரெண்டு கேன்சல், இந்த டி கேன்சல், தென் த்ரீ டி மைனஸ் நாலு த்ரீ டி மைனஸ் நாலு கேன்சல். ஸோ மீதி என்ன இருக்குது இங்கே ரெண்டு இங்கே ஒரு ரெண்டா, அப்போது நாலு. தென் இங்கே டூ டி மைனஸ் ஒன்று, கீழே மீதி என்ன இருக்குது பை த்ரீ. ஸோ ஆன்சர் நாலு பை மூணு டூ டி மைனஸ் ஒன்று. ஸோ இதுதான் வந்து ஆன்சர்.